ஹாய் மக்களே, இன்றைக்கான ப்ரீடிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ரெண்டு ப்ரீடிங்குமே வந்து கம்ப்ளீட்டாக அட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதிலிருந்து நான் மேலே ஆக்சுவல் சப்போர்ட் பண்ணிட்டேன், இதுலேயும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ ஹீட்டர் எல்லாமே இப்போ ஆஃபில் தான் இருக்குது. பட் இதில் இன்னும் ஒரு மேல் மட்டும் இருக்குது, என்னுடைய கேலக்ஸி மேல் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ ஃபீமேலை செப்பரேட் பண்ணிட்டேன். ஏன் ஃபீமேல் செப்பரேட் பண்ணு பார்த்தீங்கன்னா, அதில் இருந்தால் சண்டை போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஒரே ஒரு கேலக்ஸி மேல் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து நல்ல சைஸ் தான், நல்ல பபுள்னஸ் கட்டினாங்க, ஆனாலும் வந்துட்டு ப்ரீட் ஆகலை. ஸோ என்னாச்சுன்னா, பபுள்னஸ் கட்டிட்டு திருப்பி பபுள்னஸ் அதுவே போயிடுச்சு. ஃபீமேலை வந்துட்டு இன்ஃபேக்ட் ப்ராப்ளம் நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபீமேல் வந்து எங்கேஜ் ஆகலை. ஸோ மேல் கூட, மேல் நல்லா இருந்தாலும் ஃபீமேல் எங்கேஜ் ஆகலை. ஸோ அதால் வந்து ப்ரீடிங் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த ரெண்டுத்துலேயுமே ப்ரீடிங்லேருந்து பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரீடிங் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இந்த பேர் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நான் அடுத்து வந்து இன்னொரு ஃபீமேல் சூஸ் பண்ணி அதுங்க வந்து அதை வந்து இது கூட நான் வச்சு போட போகிறேன், சரிங்களா? ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணன்றதை வந்து நான் ஒன்று சொல்கிறேன் இப்போது. ஸோ மேபி ஃபியூச்சரில் நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த செட்டப் அப்படி தான் இருக்கும், ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஏலியன் ஒன்று வருது, அந்த ஏலியனை வந்து இதெல்லாம் போட போகிறேன். வாங்க திருப்பி நான் பேசலாம் இதை பற்றி. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து நம்மளுடைய ப்ரீடிங் அப்டேட் தான் இந்த வாட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் லைட்டிங் செட்டப்லாம் போட்டு லைட்டாக ட்ரை பண்ணலாம்னு பண்ணேன். பட் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் பிளாக் பண்ணி இப்போது ஃபேஸ் மட்டும் ஹைலைட்டாக காட்டுது. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீடிங் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ப்ரீடிங் எல்லாமே அட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா, வந்து எந்த ஒரு ஃபீமேலுமே வந்து மேல் கூட எங்கேஜ் ஆகலை. ஸோ என்ன எஸ்பெக்ட்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்ததில் ஒரு சிம்பிள் தான். ஸோ ஒரு சில வாட்டி என்னதான் ஹெல்த்தி ஃபீமேல் மேல் இருந்தாலும் அது எங்கேஜ் ஆகாது. ஸோ ஒன்று கொண்டு தூரமாக தான் இருக்கும். ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா என்னுடைய ஹாபியில் வந்து நான் ஆக்சுவலாக மோர் தென் வந்து 20+ நான் ப்ரீடு போட்டிருப்பேன் ஆக்சுவலாக, ஆல்மோஸ்ட் ஃப்ரீக்வன் ஸ்டேஜில். அந்த 20+ வந்து சூப்பர் சக்ஸஸ் தான் ஆயிருக்கு. ஸோ ஒரு வாட்டி கூட ஃபெயிலியர் ஆனதில்லை, சும்மா அப்படியே போட்டு விடுவேன், அது மட்டும் ப்ரீடிங் ஆகிட்டு குட்டிங்காக இருக்கும், நான் அதுக்கப்புறம் வளர்த்துக்குவேன், அது ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி டெடிக்கேட்டாக நம்ம செட்டப்லாம் கொடுத்து பில்டப்லாம் கொடுத்து போட்டோம், கண்டிப்பில் எல்லாமே வந்து அட்டர் ஃபெயிலியராக போயிடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் வந்து இந்த வெதர் வந்து ஒரு அஸ்பெக்டாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஸோ கோல்ட் வெதரில் வந்து கொஞ்சம் ப்ரீட் ஆகிடும். ஸோ குட்டிகளுக்கு நம்ம ஹீட்டர் போட்டு வளர்த்துலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். பட் என்ன தான் கோல்ட் வெதர் இருந்தாலும் ப்ராப்ளம்ன்றது ப்ராப்ளம் தான் இருக்க போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்னுடைய ப்ராப்ளம் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளுடைய மேல் ஓகே பபுள்னஸ் கட்டினாங்க, பட் ஆனால் வந்து ஃபீமேல் வந்து க்ளோஸாக வந்து எங்கேஜே ஆகலை. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். இதே தான் ஆச்சு வந்து இந்த சமுராயில் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு மேல் வந்து ரொம்ப சோம்பேறி, அது நெஸ்ட்டே கட்டலை, ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எங்கேஜாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் உல்ட்டா வைஸ் வர்ஸ் மாதிரி ஆகிடுச்சு அதில். ஸோ அதால் தான் ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணியிருக்குன்னா, வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த மேல் பார்க்குறீங்களே, இந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா சமுராய் மேல் தான், இது நல்லா வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ செம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கு, நல்லா பிளட் வார்ம்ஸ்லாம் கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனாலும் வந்து பபுள் ஹேர்ஸ் கட்ட மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 weeks வந்துட்டு 2 weeks கூட இல்லை, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இன்னொரு 2 pairs வருது ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ரீடிங்காகவே. சரியா, ஒன்று சூப்பர் கேலக்ஸி, இன்னொன்று வந்து ஏலியன். ஸோ நம்ம ஏலியன் வந்து டஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சூப்பர் கேலக்ஸி என்னோட பேர் தான், பட் ஏலியன் வந்து ஒரு கஸ்டமருடைய பேர் தான் அது. அவர் ஆக்சுவலாக பே பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஆனாலும் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் நம்ம பீட் போட்டு தரலாமான்னு சொல்லிட்டு, அவர் வந்து பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் பீட் போட்டு பொறுமையாக கொடுங்க, அர்ஜென்ட் இல்லை அப்படின்னாரு. ஸோ அதால் வந்து நம்ம அதை ப்ரீடிங் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கொடுப்போம் அவர்கிட்ட. ஸோ இது ப்ரீடிங் வந்து ஆகிறதுக்கான மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஃபீமேல் எங்கேஜ் ஆகலை. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன போகிறேன்னா, மேல் வந்து பபுள்னஸ் கட்ட ரெடியாக இருக்கா ஃபீமேல் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸே பண்ணுவேன். நான் இந்த கிளைமேட்டை ஒரு கண்டிஷனாக வச்சு நம்ம இது கொஞ்சம் காஷனாக வைப்போம், சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட அட்டர் ஃபெயிலியர் தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூ வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் வரப்போ அப்டேட்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்டாகவும் ஆகலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது. ஏன்னா மிஸ்டேக்ஸ் இஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் இட், ரைட்? ஸோ அதுக்காக தான். ஸோ நான் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா, அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணி கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி, ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் உங்களோட மிஸ்டேக்ஸ், அது கூட ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரீடிங் அப்டேட், ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, நம்மளுடைய கிவ் அவே வந்து இன்னும் 8 days இருக்குது. ஸோ 2 days ஓவர் ஆல்ரெடி. ஸோ 8 days இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி 3rd day. ஸோ இன்னும் 7 days இருக்குது இன்றைக்கி சேர்க்காமல். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிவ் அவே வீடியோவில் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போடுங்க, ஏன்னா வந்து முன்ன மாதிரி டேரெக்டாக சப்ஸ்கிரைபரை பிக் பண்ணுற ஆப்ஷன் இப்போது யூடியூப்பில் கொடுக்கல. ஸோ கமெண்ட்ஸ் தான் பிக் பண்ண முடியுது. ஸோ அதால் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுருங்க, அப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து லைட்டாக ஒரு ஃபாலோ போட்டுக்கோங்க. இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ என்னென்ன ப்ரைஸ் சொல்லுவாரு கேட்டிருந்தீங்க. ஸோ 3 பேருக்கு வந்து 3 exotic pairs போவோம்,
அதுக்கப்புறம் சப்போர்ட்டர். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நீங்கள் என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருப்பீங்கள, அவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் சொல்லியிருந்தேன், பீட்டா ஃபிஷாகவும் இருக்கலாம், இல்லை அக்வேரியம் கியூபாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் அதில் அக்சசரிஸாகவும் இருக்கலாம். அதில் டிசைட் பண்ணுற ப்ராபப்ளி வின்னர் சூஸ் பண்ண பிறகு மேபி அவருடைய கன்சென்ட் செக் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய ஐடியா. இதுதான் இப்போதையோட பிளான், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வீடியோ போட போகிறோம், ஏன்னா நம்மகிட்ட ரெகுலராக ஸ்டாக்ஸ் வரப்போகுது, நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஸோ டில் தென் கைஸ், ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி கைஸ். பை.